प्रीवियस क्वेश्चन पेपर पाक रहा हूं इन द वीडियो पार्ट 3 वीडियो நாம பார்ட் 1 பார்த்துட்டோம் பார்ட் 2 பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியா பார்ட் 3 பார்க்கறோம் ரைட் 181வது வினால வந்து நாம பார்க்க போறோம் நீர் நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய் நீர் நிலைகள்ல ஆழமான அடித்தட்டுகள்ல வாழக்கூடிய உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய் என்பது நாம காணவேனா பென்திக் அப்படினு நாம அழைக்கிறோம் பென்திக் அப்படிங்கிறது நீர் நிலைகள் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் கடல்கள் இது போன்ற பகுதிகளல கீழ் மட்டத்துல அதனுடைய அடித்தட்டுகள வாழக்கூடிய உயிரினங்களை வந்து பென்திக் அப்படினு சொல்றாங்க பென்திக் ஸ்பீசியஸ் அப்படினு சொல்றாங்க அடுத்த வினா தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என்று கூறியவர் யார் முக்கியமா அணு நிறையை பொறுத்து அணு எண்ணை பொறுத்து இந்த ரெண்டு டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா மாறி மாறி வரும் சில அறிஞர்கள் என்ன சொல்வாங்கன்னா அணு நிறையை பொறுத்து சொல்வாங்க சில அறிஞர்கள் அணு எண்ணை பொறுத்து சொல்வாங்க இப்போ இதுல தனிமங்களுடைய பண்புகள் வந்து அணு எண்ணை பொறுத்து தான் இருக்கும் அப்படினு சொன்னவர் வந்து மோஸ்லே அவர்தான் அப்படி சொல்லியிருக்கார் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் அப்படினு சொல்லிட்டு மோஸ்லே சொல்லியிருக்காரு நேத்து நம்மளுடைய அறிவியல் குயிஸ் காம்படிஷன்ல இந்த குவெஸ்டின் வந்து அதல வந்து நம்ம கேட்டிருந்தோம் நீங்க அத போட்டு பார்த்திருப்பீங்க இதன் மூலம் என்ன தெரியுது அப்படினா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகுது இல்லீங்களா நம்ம நேத்து சயின்ஸ் பார்த்தது இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின் பேப்பர்ல வருது இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின் பேப்பர் பார்த்தது நேத்து சயின்ஸ்ல வருது இந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது ரைட் எதையுமே ஸ்கிப் பண்ண கூடாது அவ்வளவுதான் அடுத்த வினா ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க முடியாது அந்த வெப்பநிலை என்ன அப்படினு கேக்குறாங்க அப்போ நமக்கு மைனஸ்ல மைனஸ் 1 2 3 4 5 6 7 கீழே போயிட்டே இருக்குனா எதுதான் எண்டு எதுக்கு கீழே வந்து அதை குளிர்விக்க முடியாது ஃபைனல் ஸ்டேஜ் அப்படினு சொல்றோம் இல்லீங்களா அது வந்து பார்த்தோம்னா மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ் இதான் வந்து பார்த்தோம்னா அதனுடைய கடைசி நிலை இதற்கு கீழே வந்து அதை நம்ம குளிர்விக்க முடியாது அப்படினு சொல்றாங்க அடுத்த வினா சத்தியமேவ ஜெயதே என்ற வாய்மையே வெல்லும் என்பது எந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது தேவநாகரி எழுத்து வடிவில் தான் இந்த சத்தியமேவ ஜெயதே வந்து எழுதியிருக்காங்க அதை தமிழாக்கம் பண்ணி வாய்மையே வெல்லும் அப்படின்னு அறிஞர் அண்ணா காலத்திலே மாத்திட்டாங்க ரைட் அடுத்த வினா சாகித்ய அகாடமி எத்தனை இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது இப்போ சாகித்ய அகாடமி விருதுகள் கொடுக்குறாங்க இலக்கியம் நாவல் சிறுகதை இது போன்ற எழுத்துலகில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்தியா முழுவதும் உள்ள எழுத்தாளர்களுக்கு இந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக எத்தனை இந்திய மொழிகளில் இந்த விருது கொடுக்குறாங்க அப்படின்னா 24 இந்திய மொழிகளுக்கு இந்த விருது வந்து கொடுக்குறாங்க சாகித்ய அகாடமி 24 இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது அடுத்த வினா சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினுடைய பெயர் என்ன சூப்பர் கணித முறை மிஷன் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினுடைய பெயர் என்ன பரம் சிவே பரம் சிவே என்பது அந்த சூப்பர் கணினுடைய பெயர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பள்ளி கல்வித்தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு இது பள்ளி கல்வித்தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு வந்து நிதி ஆயோக் நிதி ஆயோக்கு தான் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எஜுகேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க இதை அவங்க தான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நிதி ஆயோக் அடுத்த வினா தங்க நாற்கர சவாலை பற்றி ஒரு வினா இதை கேர்ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கணும் 4 முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய திட்டம் தான் தங்க நாற்கர சாலை தெரியும் டெல்லி சென்னை மும்பை கொல்கத்தா இல்லைங்களா ரைட் இது ஒன்றுக்கொன்று இணைக்குது இந்த க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்கன்னா மேலே உள்ள பிரிவுகளின் நீளத்தை இறங்கு வரிசையில் கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுங்க அப்போ இறங்கு வரிசைன்னு சொல்லும்போது அதிகமானது மேலே இருக்கும் குறைவானது கீழே இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த 4 சாலைகளில் எது நீளமான சாலையோ அது மேலே இருக்கும் நீளம் குறைவானது கீழே இருக்கும் அதன் அடிப்படையில் நம்மளை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க சரி இப்போ பார்க்கலாம் வாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு கல்கத்தா இந்த சாலை தான் வந்து மிக நீளமான சாலை தங்க நாற்கர சாலையில் அதுக்கடுத்து கொல்கத்தா டு டெல்லி இது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது கொல்கத்தா டு டெல்லி ரெண்டாவது டெல்லி டு மும்பை மூணாவது நீளமான சாலை மும்பை டு சென்னை தான் 4வது நீளமான சாலை ரைட் அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வரணும் சென்னை டு கொல்கத்தா அடுத்து கொல்கத்தா டு டெல்லி அடுத்து டெல்லி டு மும்பை கடைசி தான் மும்பை டு சென்னை இந்த ஆர்டரில் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ பாருங்கள் சரியாக இருக்குது பாருங்கள்
ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வினா, பின் வருணவற்றுள் தவறான கூற்று எது? இந்தியாவிலேயே உயரமான சிகரம் கேட்டோ. இது சரியான கூற்று தான். இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி ஆகும். இதுவும் சரிதான். சிறபூஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதியாகும். அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி நம்ம படிச்சிருக்கிறோம், அதுக்காக அது ஈரமான பகுதி நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, சதுப்பு நில காடுகள் வந்து ஆண்டு முழுவதும் அங்கே ஈரமாக இருக்கும், சகதியாகவே இருக்கும். சதுப்பு நில காடுகள், சுந்தரவன சதுப்பு நில காடுகள், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ சிறபூஞ்சி அப்படின்றது அதிகமான மழை பெறும் பகுதியாக இருந்தாலும் அது சதுப்பு நில பகுதி கிடையாது. அப்போ இது தவறானது. நாலாவது பாருங்கள், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீடபூமி தக்காண பீடபூமி. இது சரி தான். எனவே சி என்பது தவறான விடை. அடுத்த வினா, எந்த சமய தலைவர் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கினார்? சமணம் பிராமணம் இரண்டு துருவங்கள், இந்த இரண்டு துருவங்களையும் வந்து இணைத்தவர் யார் அப்படின்னா ஹேமச்சந்திரா. ஹேமச்சந்திரா அப்படின்றவர் தான் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் இடையே ஒரு இணக்கத்தை உருவாக்கியவர்னு சொல்கிறாங்க, ஹேமச்சந்திரா. அடுத்த வினா, ஐமா என்ற சொல் எதை குறிக்கின்றது? ஐமா அப்படின்றது வந்து கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிலம் தான் வந்து ஐமா. கடவுள் வழிபாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய நிலத்தின் பேர் ஐமா. இதை வேறு மாதிரி நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், அதாவது தேவக்கிரக மானியம், தேவக்கிரக மானியம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தேவக்கிரக மானியம்னா கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலம், கோவில்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிலம் தான் தேவக்கிரக மானியம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது பள்ளிச்சந்தம், சதுர்வேதி மங்கலம், தேவக்கிரகம் இப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஐமா அப்படின்றதும் கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம். அடுத்த வினா, இந்தியாவில் நிக்கோலோ கோண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சியின் போது வருகை புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விஜயநகர ஆட்சியில் தான் இந்த இருவரும் வந்திருக்காங்க, நிக்கோலோ கோண்டி மற்றும் அப்துல் ரசாக் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரைட், நம்ம நேற்று பார்த்த ப்ரீவியஸ் குவெஸ்டின் பேப்பரில் நிக்கோலோ கோண்டி அப்துல் ரசாக் இவங்க யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? வலுவான மத்திய அரசு இருந்ததாக சொல்கிறாங்க, ஸ்கூல் புக்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உறுதியான சான்றுகள் இல்லை. இருந்தாலும் இந்த திட்டமிட்ட நகரம், மற்ற அனைத்து கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அவங்களுடைய தொழில்நுட்பமாக இருக்கட்டும், கைவினைப் பொருளாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு அரசாங்கம் அங்கே செயல்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து, ஒவ்வொரு தெருவிலும் தெரு விளக்குகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுக்கலங்க. தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது. இது சரி தான், குப்பை தொட்டி அங்கே வச்சுருந்தாங்க, முறையான சுகாதார வசதியை பேணிட்டு இருந்தாங்க. அடுத்து, பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கு குடியிருப்புகள் காணப்படுகின்றன. அதாவது பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்பு காணப்படுகின்றன. இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மொஹஞ்சதாரோவை பொறுத்தளவு மேடான பகுதி பள்ளமான பகுதி ரெண்டாக பிடிப்பாங்க. மேற்கு பகுதியில் மேட்டு பகுதி, கிழக்கு பகுதியில் பள்ளப்பகுதி. இங்கே வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் இங்கே இருப்பாங்க, இங்கே வந்து மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போது இயல்பாகவே இங்கே பணம் சாக்காரர்கள் இருப்பாங்க, இங்கே ஏழைகள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுவும் சரி தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே சரின்னு கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே சரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு தெருவிலும் தெரு விளக்குகள் இருந்தால் சொல்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சா இல்லையா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுது. ஆனால் இதில் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே சரி அப்படின்னு, அதனால் நமக்கு வேறு வழியில் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இது ஸ்கூல் புக் டேட்டாவில் இல்லைங்க, ஒவ்வொரு தெருவிலும் திருவிழுக்கள் இருந்ததெல்லாம் அவங்க சொல்லவே கிடையாது, ஆனால் சரின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், பார்க்கலாம். அடுத்து, மேட்ச் த ஃபாலோவிங்ஸ். மத்திய புலனாய்வு பிரிவு எந்த ஆண்டுலாம் உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம், முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம், அகில இந்திய சேவை விதிகள். ரைட், இதை நம்ம பொறுத்தலாம். மத்திய புலனாய்வு பிரிவு என்பது சிபிஐ. சிபிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1963. ரைட், அடுத்து, மத்திய கண்காணிப்பு ஆணையம் என்பது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிவிஜி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1964. அடுத்து, முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க, 1968. அப்போ ரிமைனிங் உள்ளது அகில இந்திய சேவை விதி வந்து 1954. அகில இந்திய சேவை விதி வந்து 1954. இப்போ பொருத்தி பார்க்கலாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 3 வரணும்,
மூணு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று நாலு இங்கே இருக்குது, சீல இருக்குது பாருங்கள், ரைட்டா? அப்போது மத்திய புலனாய்வு பிரிவு என்று சொல்லக்கூடிய சிபிஐ 1963 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1968. அகில இந்திய சேவை விதி வந்து 1954. அடுத்த வினா, இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தான். இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் வந்து குடியரசுத் தலைவர் தான், ரைட்? அடுத்த வினா, அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? இந்த டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டினை எந்த நாடு முதன் முதல்ல அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஸ்பெயின் தான் இந்த டிபிஎஸ்பியை ஃபஸ்ட்டு அவங்களுடைய கான்ஸ்டியூஷன். அடுத்த வேணா ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்குறாங்க. மாநிலம் கொடுத்துட்டு 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி மக்கள் தொகை அளவு என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க, ரைட்? இப்போது மகாராஷ்டிராவை பொறுத்தளவு கண்டிப்பாக மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம், அங்கே மக்கள் தொகையும் அதிகமாக தான் இருக்கணும். அடுத்து பீகாரும் அப்படி தான், மக்கள் அடர்த்தி அங்கே அதிகமாக இருக்குது. மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கலாம், ரைட்? இப்போ நம்ம பார்க்கலாம். மகாராஷ்டிரா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பி ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. மகாராஷ்டிராவுக்கு 3,11,23,74,333 அப்ராக்சிமேட்டாக நம்ம 11 கோடின்னு வச்சுக்கலாம். 11 கோடி பேர் மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. பீகாரில் 10,04,99,452. இப்போ பீகாரில் 10 கோடி பேர் இருக்கிறாங்க. அடுத்து மேற்கு வங்காளத்தை பொறுத்தளவு 9,12,76,115. இப்போ மேற்கு வங்காளத்தில் 9 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசத்தில் 8,45,80,777. அப்படியே பாருங்கள், 8, 9, 10, 11. மகாராஷ்டிராவில் 11 கோடி பேர், பீகாரில் 10 கோடி பேர், மேற்கு வங்காளத்தில் 9 கோடி பேர், ஆந்திர பிரதேசத்தில் 8 கோடி பேர், ரைட்? அடுத்த வினா, முதலீட்டு களைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. முதலீட்டு களைப்பு வரவினங்களுக்கு எந்த நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? இதை பொறுத்தளவு 2019-20 இந்த நிதியாண்டில் தான் முதலீட்டு களைப்பு வரவினங்களுக்கு வந்து 1,05,000 கோடி வந்து இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்களாம், ரைட்? அடுத்த வினா, 2வது 5ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி மகளன் ஓபிஸ் மாதிரி. 2வது 5ஆண்டு திட்டம் மகளன் ஓபிஸ் மாதிரி. கடைசி வினா, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான விகிதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்து, ரைட்? கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். இதை நம்ம எளிமையாகவே பொருத்திடலாம், இருக்கலையே ஹையஸ்ட் கேரளா தான். அப்போது 93.99 93.99. அடுத்து தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டு, 80.09 80.09. அப்போது ஃபஸ்ட்டு 1க்கு 1, செகண்ட் 1க்கு 4, பி சூட்டபிள் ஆகுது. கர்நாடகாவை பொறுத்தளவு 75.36%. ஆந்திர பிரதேசம் தான் 67.2%. கேரளாவை பொறுத்தளவு 93.99%, எழுத்தறிவு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு 80.09, கர்நாடகம் 75.36, ஆந்திர பிரதேசம் 67.02%, ரைட்? இதோட இந்த ப்ரீவியஸ் குவெஸ்டின் முடிவுக்கு வருது. இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுட்டு இன்று இரவு நடக்கக்கூடிய 8 மணி குவிஸ் காம்படிஷனில் தவறாமல் கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.